பல்லாக்கோட்டை வத்தக்காடு இல்ல. ஆமா, இன்னைக்கு ரெண்டு விதமா பண்ணி காமிக்கலான் இருக்கேன். பல்லாக்கோட்டை இருக்கு இல்லையா, அந்த இது வந்து இப்ப பலாப்பழத்து உள்ள இருக்கிறது. ஆமா, இது வந்து உடனே அன்னைக்கே பண்ணாம ரெண்டு நாள் வச்சிருந்துட்டு பண்ணலாம். அதை சும்மா அப்படி காத்தோட்டமா வச்சோம்னா ஒன்னும் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இது நிறைய பண்ணலாம். வத்தக்குழம்பு வந்து சாதாரண வத்தக்குழம்பு ஒண்ணும் கொஞ்சம் அரைச்சு விட்டு ரெண்டுத்தையும் காமிக்கலாம்னு வச்சேன். ஓகே, வத்தக்குழம்பு ரெண்டு விதம், ரெண்டு விதம். ஆமா, இது வந்து என்ன பண்ணணும், இது வந்து கொஞ்சம் லேசா தட்டிக்கணும். இந்த லேசில் பல்லுல போட்டு இப்படி லேசா தட்டிக்கிறேன், தட்டி தட்டி இதுல போட்டுருவேன். கொஞ்சம் தட்டி இருக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு உடஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி போட்டோம்னா என்னன்னா உரிக்க வேண்டாம் நம்ம, இல்லைன்னா உட்காந்து உரிச்சுட்டு இருக்கணும். அப்படியே போட்டு வேக வச்சுட்டு, வேக வச்சதுக்கு அப்புறம் நல்லா ஈஸியா உரிக்க வந்துடும். அப்படியே உரிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இதுல அந்த தோல் இருக்கும்ல, நான் தோல் வந்து இதெல்லாம் உரிக்கணும். தோல் எல்லாம் கையில கஷ்டம், அது இதுனா ஈஸியா இருக்கும். தோல் உரிக்கிறதுனா இந்த ப்ரௌன் கூட எடுத்துடலாம், வெந்துடுத்துலாம். பருப்பு மட்டும் போடணும், பருப்பு மட்டும் போடணும். நல்லா பருப்பு மட்டும் போட்டு அதை டேஸ்ட் ஆகும். நல்லா வெந்துடுத்து பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் உரிச்சுக்கிறேன், தோல் உரிச்சுக்கிறேன். இதுல வந்து கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு துவரம் பருப்பு, நார்மல் வத்த குழம்பு பண்ற மாதிரி போட்டுட்டு வெடிக்கட்டணும். அதுக்குள்ள இது உரிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒன்றா உரிக்கணும்ல, இன்னும் இல்லை ஈஸி. அப்படியே வந்துட்டு பாருங்க, அப்படியே வந்துடும். நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா, வந்துடும் ஈஸியாக வந்துடும். இந்த இது என்ன எடுத்துக்கலாம், இந்த பச்சை இந்த பச்சை ப்ரௌனாக இருக்குல்ல, அந்த தோல் வேணா எடுத்துக்கலாம். எடுக்கலாம், ஆனால் நல்லா இருக்கும். அது அந்த தோலோட நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம போட்டு வேணா எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்புறம் இதை உரிச்சுருக்கேன் பாருங்க, அது ரெண்டு கருவேப்பிலை போட்டுருக்கலாம். அரைச்சு நார்மல் வத்தக்குழம்பு பொடி இல்லை சாம்பார் பொடி எது இருக்கும் அது. உப்பு போட்டேன், மஞ்சள் பொடி பெருங்காயமும் போட்டுட்டு கொதிக்க விட்டேன். நல்லா கொதிக்கட்டு கொஞ்சம். இது எத்தனை பேருக்கு, ஒரு மூணு நாலு பேருக்கு வருமா? நாலு பேருக்கு வரணும்னு கொஞ்சம் கரைச்சி விடணும் புளி. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. நார்மலாக பண்ண ஒத்த குழம்போட இந்த மாதிரி இதை போட்டு பண்ணணும்னா ஜென்ரலாக வந்து இந்த பலாக்கோட்டை இருக்குல்ல, இந்த பலாக்கோட்டையில் நீங்கள் என்ன பண்ணாலும் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும், அவியல் நல்லாயிருக்கும், கூட்டு கூட்டு கத்திரிக்காய் போட்டு நல்லாயிருக்கும். ஆமாம், இதுவும் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா ஐஸாக அரைச்சிடணும். இப்போ அடுத்த மெத்தட் எப்படின்னா, முருங்காயை வந்து இப்போ இந்த கல்ச்சட்டியில் வேக வச்சுக்கிறோம். முருங்காயை கல்ச்சட்டில் வெந்துருக்கு. இது வந்து இப்போ இந்த இந்த பலாக்கோட்டை வேக வச்சது, இந்த சாம்பார் பொடி நல்லா நைஸாக அரைச்சின்ட்டு அந்த வெந்த முருங்காய் இருக்குல்ல அதோட போடுவேன். அதுக்கப்புறம் புளிச்சாணம் கரைச்சி விட்டுட்டு அப்புறம் தேங்காயை அரைச்சி விடுவேன். போட்டுட்டேன், அதை அரைக்க போறேன். இங்க பாருங்க, இங்க வந்து வந்து முருங்காய் வெந்துருக்கு இல்லையா. இந்த விழுது, இந்த விழுது வந்து இந்த புளிச்சாணம் இருக்கு இல்லையா, இந்த புளிச்சாணம் அப்புறம் இந்த வேக வச்ச ஜலம் எல்லாத்தையும் வந்து ஒன்னா ஒன்னா போட்டுடலாம். இந்த பச்சை புளி வாசனை, அப்புறம் அந்த சாம்பார் பொடி வாசனை, அந்த எல்லாத்தையும் அந்த கொஞ்சம் கொதி வந்தானே போயிடும். முருங்காய் கத்திரிக்காய் நல்லா இருக்கும் இந்த இந்த குழம்புக்கு. கத்திரிக்காய் கத்திரிக்காய் நல்லா இருக்கும். பலாக்கோட்டை அரைச்சு விட்ட வத்த குழம்பு. ஆமாம், இது இது தெரியாது, பலாக்கோட்டை தான் போட்டிருக்கோம்னு தெரியாது. சாம்பார் மாதிரி நல்லா டேஸ்டாக இருக்கும், நல்லா டேஸ்டாக நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். தோரம் பருப்புலாம் போட்டு பண்ணுறதோட இந்த மாதிரி பண்ணுறது நல்லா இருக்கும். கொதி வரட்டும், மஞ்சப்படி உப்பு போட்டுறேன். நல்லா கொதிக்கிறது பார்த்தீங்களா, இந்த முருங்காய் நல்லா வெந்திருக்கு, வெந்துருச்சு. இப்போ இது வந்து அப்படியே கூட கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு தரைச்சு கொட்டிடலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டேஸ்ட் வேணும் அப்படின்னா அந்த கொஞ்சம் வந்து தேங்காய் அரைச்சி விட்டது, நல்லா தேங்காய் நல்லா அது ஒரு டேஸ்டாக நல்லா இருக்கும். ஆப்ஷனல் தான், ஆப்ஷனல். வேற வந்திருக்கா கொஞ்சம் நல்லா கிராண்டாக வைக்கணும்னா இந்த மாதிரி வைக்கணும். கிராண்ட் வத்த குழம்பு கொதிக்கிறதுக்கு
வேகிறது இல்லையா, இப்போ இதில் வந்து கடுகும் ஒரே ஒரு மிளகாய் தலைச்சிருக்கேன், மிளகாய் பெருங்காயம் கொஞ்சம் ஒரு துளி வெந்தயம் போட்டிருக்கேன், இதையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே தொட்டுண்டு சாதம் சாதம் சூடாக போட்டு நெய் போட்டுண்டு அந்த முருங்காய் தொட்டுண்டு கூட சாப்பிட்றோம். தேங்காய் போட்டு பலாக்கட்டை அரைச்சு விட்ட கிராண்ட் வத்த குழம்பு சூப்பர். சமையலா சூப்பர் சிஸ்டர். ரெண்டு விதமான ஒத்த குழம்பு பலாக்கொட்டா போட்டு இதை அரைச்சி விட்டு அப்படியே முழுசாக சாப்பிட்டு முழுசாக போட்டது. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது.